அமெரிக்க ஜனாதிபதியாக யார் வந்தாலும் ஒத்துழைப்பு மாறாமல் இருக்கும் ஜப்பானின் புதிய பிரதமர் யோசிகே சுகா. அமெரிக்க ஜனாதிபதியாக யார் வந்தாலும் ஜப்பான் ஒத்துழைப்பு மாறாமல் இருக்கும் என்று புதிய பிரதமர் யோசிகே சுகா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை ஆட்டி படைத்து வரும் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றோ ஜனாதிபதி தேர்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியதன் விளைவுதான் அங்கு முடிவுகள் வெளியாவதில் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது என அங்கிருந்து வரும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. மொத்தமுள்ள 538 தேர்தல் சபை வாக்குகளில் 270 கைப்பற்றிவிட்டால் வெள்ளை மாளிகையில் அமர்ந்து உலகையே விரலசைவில் ஆட்டிப்படைக்க முடியும் என்பதால் நாட்காலியை தக்க வைப்பதற்கு டொனால்டு டிரம்பும் நாட்காலியை கைப்பற்றுவதற்கு ஜோ பைடனும் போராடி வருகின்றார்கள். இந்த நிலையில் ஜோ பைடன் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகின்றார். எனவே ஜோ பைடன் அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக உறுதியாகிவிட்டது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக யார் வந்தாலும் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மாறாமல் இருக்கும் என ஜப்பானின் புதிய பிரதமர் யோசிகே சுகா தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதின் அடுத்த ஆண்டு பதவி விலகுகிறாரா? கிளம்டின் மாளிகை விளக்கம். உடல்நலக்குறைவு காரணமாக ரஷ்ய அதிபர் புதின் அடுத்த ஆண்டு பதவி விலக உள்ளதாக தகவல் வெளியானது. ரஷ்யாவில் கடந்த 2012 முதல் புதின் அதிபராக இருந்து வருகிறார். அவர் ரஷ்யாவின் செல்வாக்குமிக்க தலைவராக அறியப்படுகின்றார். ரஷ்யாவில் அதிபரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகளாகும். அந்த நாட்டு அரசுகள் சாசனப்படி ஒருவர் 2 முறை மட்டுமே தொடர்ந்து அதிபராக நீடிக்க முடியும். அதன்படி புதினின் பதவிக்காலம் வருகிற 2024 முடிவடைய இருந்த நிலையில் அவர் மேலும் 12 ஆண்டுகள் அதிபராக இருக்கும் வகையில் கடந்த ஜூலை மாதம் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அதாவது 2024 மற்றும் 2030 நடைபெறும் அதிபர் தேர்தல்களில் புதினின் போட்டியிடும் வகையில் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இது மக்களிடம் பொது வாக்கெடுப்புக்கும் விடப்பட்டது. அதில் சுமார் 78% பேர் ரஷ்ய அதிபராக புதின் 2036 வரை தொடர விருப்பம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து புதின் 2036 வரை, அதாவது அவரது 83வது வயது வரை அதிபராக இருப்பார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக புதின் அடுத்த ஆண்டு ஜனவரியில் பதவி விலக உள்ளதாக தகவல் வெளியானது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை சேர்ந்த பிரபல அரசியல் விமர்சகர் வலேரி சொலோவி என்பவர் இங்கிலாந்திலிருந்து வெளியாக பிரபல பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். அப்போது அவர் கூறும்போது புதின் பார்க்கின்சன் நோயால் அவதிப்படுகின்றார். அண்மையில் அவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியின் வீடியோ பதிவை பார்த்தால் இதை தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் நடப்பதற்கு மிகவும் சிரமப்படுகின்றார். நாட்காலியை பிடித்து அமரும்போது அவர் கைகளில் வலியை உணர்வதை காண முடிகின்றது. பேனாவை பிடித்து எழுதும் போது அவரது கைகள் நடுங்குகிறது. எனவே அவர் தனது பொது வாழ்விலிருந்து விலகி உடல்நிலையில் கவனம் செலுத்துவதற்காக தனது 37வயது காதலி அலீனா கவிபா மற்றும் 2 மகள்கள் ஆகியோரின் வற்புறுத்தலுக்கு இணங்கி பதவியை விட்டு வெளியேற முடிவெடுத்துள்ளார். தனது குடும்பத்தினரின் ஆலோசனைகளை பெரிதும் மதிக்கக்கூடியவரான புதின் அவர்களின் யோசனையை ஏற்று அடுத்த ஆண்டு ஜனவரியில் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக புதின் விரைவில் ஒரு புதிய பிரதமரை நியமிப்பார், பின்னர் அவர் அதிபராகுவார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக அறியப்படும் புதின் பதவி விலக உள்ளதாக வெளியான தகவல் உலக அரங்கில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் புதின் பதவி விலக உள்ளார் என்ற தகவலை ரஷ்யாவின் அதிபர் அலுவலகமான கிளெம்டின் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. கிளெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்டி போஸ்கோ இது பற்றி கூறுகையில், புதின் நலமாக உள்ளார், அவர் பதவி விலக இருப்பதாக வெளியான தகவல் முற்றிலும் முட்டாள்தனமானது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் போராடுவதை ஒருபோதும் கைவிட மாட்டேன், ட்ரம்ப் சூருரை. சட்டவிரோத வாக்குகள் எண்ணப்படுவதை தவிர்க்க சட்டத்தின் அனைத்து அம்சங்கள் மூலமாகவும் தீவிரமாக முயற்சி செய்வேன் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த 3ஆம் தேதி நடந்து முடிந்த நிலையில் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றது. தற்போதைய நிலவரப்படி ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜோ பைடன் 264 தேர்தல் வாக்குகளையும், குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட டொனால்டு டிரம்ப் 214 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். ஜோ பைடனுக்கு 50% வாக்குகள் கிடைத்துள்ள நிலையில் டிரம்புக்கு 48% வாக்குகள் கிடைத்துள்ளன. அமெரிக்காவின் 50 மாகாணங்களில் இதுவரை 46 இடங்களில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு உள்ளன. தொடர்ந்து ஜார்ஜியா, பென்சில்வேனியா, வடக்கு கரோலினா, நவேடா ஆகிய 4 மாகாணங்களின் ஓட்டு எண்ணும் பணி நடைபெற்று வந்த நிலையில் ஜார்ஜியா, பென்சில்வேனியா, நவேடா ஆகிய மாகாணங்களில் ஜோ பைடன் முன்னிலை வகிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார். ஜார்ஜியா மாகாணத்தில் பதிவான வாக்குகளை மறு எண்ணிக்கை நடத்த கோரி கோர்ட்டில் டிரம்ப் தொடர்ந்து வழக்கு தள்ளுபடியான நிலையில் ஜார்ஜியா மாகாண அரசு மறுவாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது.
இந்நிலையில் சட்டவிரோத வாக்குகள் எண்ணப்படுவதை தவிர்க்க சட்டத்தின் அனைத்து அம்சங்கள் மூலமாகவும் தீவிரமாக முயற்சி செய்வோம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆரம்பத்தில் இருந்தே நியாயமான முறையில் வாக்குச்சீட்டுகளை கணக்கிட வேண்டும், சட்டவிரோத வாக்குகளை கணக்கிடக்கூடாது என்று நாங்கள் கூறி வந்தோம். ஆனால் ஜனநாயக கட்சிகளினர் இந்த அடிப்படை கொள்கையை தொடர்ந்து மீறி வந்தனர். இருப்பினும் அமெரிக்க மக்களுக்கு எங்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை உள்ளது என்பதை உறுதிப்படுத்த சட்டத்தின் ஒவ்வொரு அம்சத்தின் மூலமாகவும் சட்டவிரோத வாக்குகள் எண்ணப்படுவதை தவிர்க்க நான் முயற்சி செய்வேன். இது எங்கள் முழு தேர்தல் செயல்முறையின் நேர்மை பற்றியது. மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் போராடுவதை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் வாக்கு எண்ணும் மையம் மீது தாக்குதல் நடத்த திட்டம், இரண்டு பேர் கைது. அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாநிலத்தில் வாக்கு எண்ணும் மையம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட சம்பவத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த 3ஆம் தேதி நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் வெற்றி பெற 270 வாக்குகள் தேவையாக உள்ள நிலையில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அதிபர் வேட்பாளர் பைடன் 264 வாக்குகளையும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் 214 வாக்குகளையும் இன்று காலை நிலவரப்படி பெற்றிருந்தனர். அமெரிக்க தேர்தலின் இறுதி முடிவு அலாஸ்கா, ஜார்ஜியா, நெவாடா, வட கரோலினா மற்றும் பென்சில்வேனியா தேர்தல் கல்லூரி வாக்குகள் ஆகிய 5 மாகாணங்களில் முடிவுகளை பொறுத்துள்ளது. அதிபர் பதவியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் 3 மாநிலங்களிலும் வாக்குகள் இன்னும் கணக்கிடப்படுகின்றன. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவை இந்த வார இறுதிக்குள் அறிவிக்க வாய்ப்புகள் இல்லை என வாஷிங்டனில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த தேர்தலில் சமீபத்திய நிலவரப்படி முடிவு செய்யக்கூடிய ஜார்ஜியா மற்றும் பென்சில்வேனியா ஆகிய 2 மாநிலங்களில் பைடன் முன்னிலை பெற்றுள்ளார். இதனால் அதிபர் தேர்தலில் வெற்றியை நோக்கி பைடன் நெருங்கியுள்ளார். இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் முடிவை தீர்மானிக்கும் மாநிலத்தில் ஒன்றான பென்சில்வேனியாவில் வாக்கு எண்ணும் மையம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளது என ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி பிலடெல்பியா போலீசார் கூறும் பொழுது, இந்த தாக்குதல் திட்டம் பற்றி விசாரணை நடத்தி வருகின்றோம். இந்த சம்பவத்தில் கம்மர் ரக கார் ஒன்றில் விர்ஜினியா பகுதியில் வந்து 2 பேரை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் ஆயுதங்கள் இருந்துள்ளன, அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் கொரோனாவுடன் தேர்தல் பணியில் ஈடுபட்ட நீதிபதி, ஓட்டுப்பதிவு முடிந்ததும் பலி. தேர்தல் மேற்பார்வை பணியில் நீதிபதி ஒருவர் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அவருக்கு கடந்த மாதம் 30ஆம் தேதி கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. அமெரிக்காவில் செயின்ட் லூயிஸ் நகரில் பிளான்செட் பார்க் நினைவு மண்டபம் வாக்குச்சாவடியாக செயல்பட்டது. அங்கு தேர்தல் மேற்பார்வை பணியில் நீதிபதி ஒருவர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அவருக்கு கடந்த மாதம் 30ஆம் தேதி கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. அவரை 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் அவர் அவ்வாறு செய்யாமல் தேர்தல் பணியில் இருந்து இருக்கின்றார். அவர் பணியில் இருந்து வாக்குச்சாவடியில் தேர்தல் நாளில் 2000 பேர் வாக்களித்தனர். தேர்தலில் ஓட்டுப்பதிவு முடிந்த நிலையில் அவர் திடீரென இறந்து விட்டார். கொரோனா பாதிப்பு தீவிரமான நிலையில் அவர் இறந்ததாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக அவர் பணியாற்றிய அந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்த 2000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பாதுகாப்பு குறித்து அங்கு கவலை எழுந்துள்ளது. ஜோ பைடன் அதிபர் பதவிக்கு தவறாக உரிமை கோரக்கூடாது. ட்ரம்ப் ட்வீட். அதிபர் பதவிக்கு ஜோ பைடன் தவறாக உரிமை கோரக்கூடாது என டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட ஜோ பைடன் முன்னிலை வகித்து வருகின்றார். பென்சில்வேனியா உள்ளிட்ட முக்கிய மாகாணங்களிலும் ஜோ பைடன் அதிக வாக்குகளை பெற்றுள்ளதால் அவர் அமெரிக்காவின் அதிபர் பதவியை கைப்பற்ற வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. அதிபர் தேர்தலில் பின்தங்க துவங்கியதில் இருந்தே தற்போது அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றார். இந்த நிலையில் அதிபர் பதவிக்கு தவறான முறையில் ஜோ பைடன் உரிமை கோரக்கூடாது என ட்ரம்ப் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் மேலும் கூறும் பொழுது, ஜோ பைடன் தவறான முறையில் அதிபர் பதவிக்கு உரிமை கோரக்கூடாது, அவ்வாறு உரிமை கோரும் பட்சத்தில் நானும் உரிமை கோர முடியும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தலில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமெரிக்கா முழுவதும் பல்வேறு மாகாணங்களிலும் ட்ரம்பின் பிரசார தரப்பு வழக்கு தொடுத்துள்ளது. ஆனால் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக ட்ரம்ப் தரப்பு குற்றம் சாட்டினாலும் இதற்கான வலுவான ஆதாரங்கள் எதையும் ட்ரம்ப் சார்பு பிரச்சார தரப்பு குழு வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 1 கோடியை நெருங்கி வரும் கொரோனா பாதிப்பு. அமெரிக்காவில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கொரோனா பாதிப்பு 1 கோடியை நெருங்கியுள்ளது. உலகளவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகின்றது. வைரஸ் பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் அந்த நாடு தத்தளித்து வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் தினசரி கொரோனா பாதிப்பு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்துக்குள் அங்கு 121,888 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜான் காப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது.
இதன் மூலம் அமெரிக்காவில் உள்ள மொத்த கொரோனா பாதிப்பு 1 கோடியை நெருங்கியுள்ளது. இதுவரை அங்கு 99,26,637 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அமெரிக்காவில் கொரோனாவுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 241,026 ஆக அதிகரித்துள்ளது.